அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மைலாஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து நம்ம செக் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் அப்படின்ட்டு ரிசல்ட் வருது. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸுமே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம எத்தனை நாளைக்கு பிறகு வந்து திரும்பவும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுட்ருக்கீங்க. எதனால் சிஸ்டர் எனக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வருது, எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்குது, எனக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ட்டுலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியுது, ஸ்டொமக் பெயின் இருக்குது, வயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, வாமிட்டு, தலைவலி, இது எல்லாமே இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு 35 days வந்து ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிங்க் லைன் மட்டும்தான் வருது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். சப்போஸ் வந்து செகண்ட் லைன் வந்து ஒரு சிலருக்கு லைட்டாக இருக்கும், அந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு தான் அர்த்தம். அந்த மாதிரி லைட்டாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு திரும்பவும் ஒரு 2 or 3 days வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்னிங் வரக்கூடிய முதல் யூரினில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 lines வந்து தெரியும். ஏன்னா வந்து உங்கள் உடம்புல HCG அளவு பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அந்த மிஷின் வந்து உங்களுக்கு காமிக்குது, அந்த கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செகண்ட் லைன் வந்து ரொம்ப லைட்டாக தெரியும். டார்க்காக தெரியணும் அப்படின்னா ஒரு 2-3 நாள் போய் திரும்ப வந்து செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 40 days கூட செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் தான் வருது, எல்லா சிம்டம்ஸும் இருக்குது, பீரியடும் ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 50 days வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 50 days வரைக்குமே உங்களுக்கு கிட்டில் வந்து எந்த எதுவுமே தெரியல, 2 கோடு தெரியல, ஒன்று மட்டும்தான் தெரியுது அப்படின்னா அடுத்து நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க வந்து பிளட் டெஸ்ட்டில் பார்ப்பாங்க HCG லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து சிலருக்கு வந்து பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து வந்து அவங்களே பீரியட் ஆகிறதுக்கு டேப்லெட் தருவாங்க. என்ன ரீசன்னால் உங்களுக்கு பீரியட் தள்ளி போயிருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு. இர்ரெகுலர் பீரியடில் இருப்பீங்க இல்லைங்களா, ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு 50 days ஒன்ஸ் தான் பீரியட் ஆகுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 days வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 60 days ஷியோராக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வந்து தெரிஞ்சிடும். ஸோ 60 days அப்புறமா வந்து நீங்கள் திரும்பவும் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன ரீசன்னால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாக வந்து பீரியட் ஆகிறதுக்கு எந்த மாத்திரையோ அல்லது பப்பாயோ இது மாதிரி சாப்பிட வேண்டாம். அப்படி சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து கண்டினியூவாக பழக்கம் ஆயிரும். அதனால தான் சொல்கிறது. இதுதான் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ரெண்டாவது விஷயம், எதனால் நெகட்டிவ் ரிசல்ட் வருது, எல்லா சிம்டம்ஸும் தெரிஞ்சும் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு வந்து பிளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுல டிலே ஆகும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான மன அழுத்தம், ரொம்ப வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பீரியட் டிலே ஆகி போகும், ஆனால் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டீங்க. அடுத்து வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, PCOD ப்ராப்ளம் இருக்கிறவங்க, PCOS ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக கண்டினியூவாக இருந்தாலும் திடீர்னு வந்து அடுத்த மாதம் தொட்டு இர்ரெகுலர் பீரியட் ஆயிரும். ஸோ இந்த எல்லா ரீசனும் தான் காரணம் திடீர்னு உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் இர்ரெகுலர் பீரியடாக மாறுறதுக்கு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் ஃபஸ்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் சரி பண்ணிக்க முடியும். முக்கியமாக அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும், தெரிஞ்சாலும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரும். அதுவும் டாக்டர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களே தெளிவாக இதை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. நம்மளும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பற்றின வீடியோ வந்து போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரும், மேலே வந்து ஐ பட்டனும் தரும், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லா பேர்த்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல முறையில் பேபி கிடைக்கிறதுக்கு mylaanji.com சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.